ஒரு ஒரு பெண்ணுடைய ஹிஜாபை, அதாவது அபாய அபாயான்னு சொல்லி ஹிஜாப்னு வரும், ரெண்டு மாதிரி சொல்லிக்கிறேன். ஆனா ஹிஜாப்ன்றது திரைக்கு தான் உபயோகப்படுத்தப்பட்டது. எப்படி அந்த அபாயா இருக்கணும் அப்படின்றதுக்கு அறிஞர்கள் சில நிபந்தனைகள் வைக்கிறாங்க. சேகர் பாணி உட்பட மட்டமட்ட அறிஞர்கள் குர்ஆன் சுன்னால் இருந்து வந்த அடிப்படையில தொகுத்து இந்த மாதிரி தான் ஒரு அபாயா இருக்கணும் அப்படின்றதுக்கு பொதுவா நேரடியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட செய்தியில இல்ல. அல்லாஹு தஆலா நீங்க வந்து என்ன, அதாவது ஆண்கள்கிட்ட ஒழுக்கமா இருக்கணும், அந்த ஆடைகள் மறைச்ச நிலையில இருக்கணும் என்ற சட்டங்கள் தான் அவர் வலாயுபுதீன ஜீனத்தை முன்னு அவங்களுடைய ஜீனத்தை அவர்கள் வெளி அபாயாவுக்குரிய மிக பிரதானமான சட்டமாக சொல்லப்படுற அந்த வார்த்தையே இந்த வசனம் தான். அதாவது லா யுபுதீன ஜீனத்தை முன்னு வரக்கூடிய அந்த வசனம், அதாவது சூரா 100:31 வசனம். இதுதான் அவங்களோட ஜீனத்தை அவங்க வெளிப்படுத்தக்கூடாது. அதாவது எப்படி வரும்னா, குள்ளில் மூமினீன யஹுது மின் அப்சாரிஹிம், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்களது பார்வைகளில் இருந்து தாழ்த்தி கொள்ளுமாறும், வயஹ்ஃபது ஃபுரூஜஹும் தங்களது என கற்பை பேணிக் கொள்ளுமாறும், தாலிகா அஸ்காலஹும் அது அவர்களுக்கு தூய்மையானது, இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னாஉன் அவர்கள் என்ன செய்கிறார் என்பதை அல்லாஹ் தஆலா மிகவும் அறிந்தவனாக இருக்கிறார். வ குள்ளில் மூமினாத் மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யஹுதுன மின் அப்சாரிஹிம் தங்கள் பார்வைகளிலிருந்து அவர்கள் தாழ்த்தி கொள்ளுமாறும், வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹும் தங்கள் கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும், வல யுபதீன ஜீனத்தஹும் தங்களது அலங்காரங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கட்டும் என்றும், இல்லாமா தஹரமின்ஹா இயற்கையாக வெளியாகின்றதை தவிர இந்த இல்லாமா தஹரமின்ஹால தான் கருத்து மரபணம் வந்துச்சு. இல்லாமா தஹரமின்ஹாண்டு முகமும் இந்த ரெண்டு கையையும் குறிக்குதா, அல்லது அவங்க முகத்தை எல்லாம் மறைச்சது புறவும் பெண்களுக்கு ஒரு அலங்காரம் இருக்குமே, பெண்கள்கிட்ட இயற்கையோ ஒரு அழகு இருக்கும், அந்த அழகை குறிக்குதா அப்படின்னு கருத்து முரபாடு என்ன செஞ்சு வந்துச்சு. இதுதான் இல்லாமா தஹரமின்ஹா தான் இந்த வரலாறு.